ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சன்னா கஞ்சுவை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி நம்ம எவ்வளோ வீடியோ போட்டாலும் ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக போடலான்னு தான் நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க இந்த மீனை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த சன்னா கஞ்சு வந்து ஒரு ட்ராப்ட் ஸ்னேக்ஹெட் தான். ஸோ அது ஒரு சின்ன சைஸ் வளரக்கூடிய ஸ்னேக்ஹெட். ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது, சன்னா கஞ்சு, சன்னா லிம்பட்டா, அது ரெண்டு ஒரே இனம் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து சன்னா ஸ்ட்ரைப்பா, நிறைய வகையான ட்ராப் ஸ்னேக்ஹெட்ஸ்லாம் இருக்குது, சன்னா ஸ்டுவாட்டி. ஸோ வந்து சன்னா கஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர், மிஞ்சி போனால் 13 சென்டிமீட்டர் அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வளராது. ஸோ சின்ன வகையான ஒரு ட்ராப் ஸ்னேக்ஹெட் தான். ஸோ நல்லா அக்ரெசிவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் தான். இது வந்து தாராளமாக பிகினர்ஸ் எடுத்து வளர்த்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரே ஓகே கைஸ், எப்படின்னா 24-28 இந்த ரூம் டெம்பரேச்சரே போதும். நம்ம இந்தியாவில் சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரே அதே தான். அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் டெம்பரேச்சருக்கே இந்த மீன்கள் அடாப்ட் ஆகிடும். ஏன்னா இது வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா மீன் தான். ஸோ நம்ம நேட்டிவ் சன்னா கஞ்சு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ப்ளூ கலரேஷனோட டிப்பில் ஒரு ரெட் கலரேஷனோட வரும். ஸோ பாடி வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌனில் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த மீன் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ இப்போ இறந்து போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இறந்து. ஸோ ஓகே, இதுக்கான வாட்டர் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து போர் தண்ணி யூஸ் பண்ண வேணாம், இல்லாட்டி நீங்கள் வந்து குழா தண்ணி, பம்ப் தண்ணி கூட நீங்கள் அடித்து கொஞ்சோண்டு அதில் போர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை டீக்ளோரினேட் பண்ணி கூட யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹையான டிடிஎஸ் லெவல் வேண்டாம் இந்த மீனுக்கு. பட் ஆனாலும் ஊற்றலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து ஊற்றி பார்த்துருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனது கிடையாது. ஸோ கலரேஷன்லாம் நல்லா தூக்கி காட்டணும்னா நீங்கள் வந்து ஒரு பிளான்டேஷன் டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா அந்த கலரேஷன்லாம் நல்லா தூக்கி காட்டும். ஸோ வந்து செம்ம அக்ரெசிவான ஃபிஷ்னால் ஒரே ஒரு மீன் இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜோடியாக விடுறீங்கன்னு சொல்லிட்டு சில டைம் ரெண்டு மெயிலும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுங்க வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக அடிச்சுக்கும். வளரும் போதே இல்லை, குட்டியாக இருக்கும்போதே ஃபீமேலாக இருந்தாலும் போட்டு பயங்கரமாக அடிச்சிரும். ஸோ பெரிய ஸ்பேஸாக இருந்தால் ஓகே, ஹைடிங் ஸ்பேஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஹைடிங் ஸ்பேஸ்லாம் இல்லைனா குட்டியாக இருக்கும்போதே அடித்து சண்டை போட்டு கொண்டுடும். ஏன்னா எந்த அப்படி தான் இருந்தது, குட்டியாக இருக்கும்போது நான் மூணு வச்சுருந்தேன், மூணு ஒரே டேங்கில் இருந்தது. பட்டு அது ரெண்டுத்தையும் அடித்து போட்டு ஓண்டி தான் இருந்தான். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், சண்டை போட்டுச்சினாலே கன்ஃபார்ம் டெத்து தான். ஸோ உயிரோடு வரோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, சண்டை போட்டுச்சினாலே டெத்து தான். நாளைக்கு காலையில் பார்க்கும்போது ஒன்று இறந்துருக்கும், ஏதோ ஒன்றாச்சும் இறந்துருக்கும். ஸோ அதனால தான் ஒன்றே ஒன்று வாங்கி வளர்த்துக்கோங்க. இதுக்காக ஃபீடிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஃபீடு தான் கைஸ், வேறு வழியே இல்லை. பெல்லட்லாம் போட்டு ட்ரைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், லைஃப் ஃபீட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கலரேஷன்லாம் வேணும்னா நீங்கள் லைஃப் ஃபீட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை அது லைஃப் ஃபீட் போட்டிங்கன்னா அந்த ஹன் பண்ணுறதே கொடூரமாக ஹன் பண்ணும். ஸோ வந்து அது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே, நான் கொடூரமாக ஹன் பண்ணி சாப்பிடும். ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ் தான். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுட்டு, வாட்டர் சேஞ்சு எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட மீன் வந்து கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் இல்லை 9 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இந்த மீனுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகம். ஸோ அதனால தான் என்கிட்ட வந்து மீன் 1.5 வருஷம் இருந்தது. ஸோ அந்த மீனுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தனால இறந்து போயிடுச்சு. ஸோ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒண்டி வராமல் பார்த்துக்கோங்க, ஸ்னேக்ஹெட்டில் அந்த ஒரு பிரச்சனை தான். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மீனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நான் வந்து நம்ம ஊர் மீன் தானே, ஒரு வாரம் விட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேஷுவலாக விட்டுருவேன், நீங்கள் அது மாதிரி பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆடியான ஃபிஷ் தான், அதனாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த மீனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் தான். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட காப்பாற்றிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறது 50% நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லா மீனுக்கும் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் கூட விடாதீங்க, ஒரு நாள் சோம்பேறி பற்றி விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸி தான், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எப்படியாவது ஒரு பேர் ஆக்கிடுங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு 4-5 வாங்கி ஒரு பெரிய இடத்துல வச்சு பேர் ஆக்குனா தான் உண்டு. ஸோ அதை பேர் ஆக்கிட்டு அது தன்னதானே அதுங்க ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஆரம்பித்தோடனே நம்ம இந்த குட்டிங்களை பார்த்துக்கிறதுன்றத நம்ம கிட்டே கிடையாது, ஃபுல்லாகவே பேரண்ட்ஸே பார்த்துக்கும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணாலும் அந்த ஃபீடே பேரண்ட்ஸே எடுத்து கடித்து நொறிச்சு துப்பி குட்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸே வந்து ஃபீடை உருவாக்கும், எப்படின்னா அதுங்க வந்து அன்ஃபர்டிலைஸ் எக்கை ரிலீஸ் பண்ணும் குட்டிங்க சாப்பிடணுன்றதுக்காகவே. ஸோ அதுவே அன்ஃபர்டிலைஸ் எக்கை ரிலீஸ் பண்ணி குட்டிங்களை ஃபீட் பண்ணி அது கொஞ்ச நாள் கொண்டு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், குட்டிங்களை நம்ம ஈஸியாகவே காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா யாக்லாம் வயிற்றுலேயே இருக்கும். ஸோ அது கரைஞ்சக்கப்புறம் நம்ம டாஃபுனியா இல்லை வினிகரில்
அந்த மாதிரி பிரெயின் ஸ்டெம்பும் நம்ம வாங்கி கல்ச்சர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படி கிடையாது, இதுங்க நம்ம போடுற ஃபீடையும் சாப்பிட்டு அந்த மீன்களுக்கு கொடுக்கும். இதுங்க அன்ஃபர்டிலைஸ் எக்கை ரிலீஸ் பண்ணி குட்டிங்களுக்கு ஃபீடை கொடுக்கும். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த மீனில் ரொம்ப பிடிச்ச விஷயந்தான். ஸோ நம்ம வந்து சனா கஞ்சு ஃபிஷிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லாட்டி முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் தொட்டு பாருங்கள் பார்க்குறவங்க. நம்ம இந்தியாவிலேயே ஒரு சனா கஞ்சு இருக்குது. ஸோ நான் அதை வச்சு ஆல்ரெடி வளர்த்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் முடிஞ்சால் நான் கொடுக்க பார்க்குறேன். ஸோ ரெண்டு வீடியோவும் கொடுக்க பார்க்குறேன், மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.